இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்ஜெக்ட் வந்து எப்படி சப்டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் சப்டிவைட் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இது வயர் ஃப்ரேமில் வேணும். ஸோ அதனால் ரைட் கிளிக் பண்ணிட்டு இது மேலே இங்கே ஃபஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு வயர் ஃப்ரேம் கொடுக்குறேன். நம்ம வயர் ஃப்ரேம் வேணும்னு அவசியம் இல்லை. நான் எதுக்காக இப்போ வயர் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன்னா நம்ம எந்த எப்படி சப்டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறக்காக தான் வயர் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்டிவைட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒரு லெவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ லெவல் 3 இப்போ 40,000 ஃபேஸஸ் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், வயர் ஃப்ரேம்லேருந்து எடுத்துடுறேன். இதோட டீட்டெயில்ஸுங்க வந்து நம்ம அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்கல்ப்டில் போய்ட்டு ஜஸ்ட் நான் வந்து அதை வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன், பி ப்ரஷோட சைஸ் கம்மி பண்ணிட்டு அப்படியே ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மெஷ் வந்து அந்தளவுக்கு இந்த இடத்துல டீட்டெயிலாக இல்லை. என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஷிஃப்ட் டி. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் ஸ்மூத் ஆகிருக்கு. அகெயின் ஷிஃப்ட் டி, பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்மூத் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம லெவல் அது இன்க்ரீஸ் ஆக அதோடய குவாலிட்டி வந்து அதிகமாகும். ஆனால் இருந்தாலும் இது வந்து இப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் வந்து இன்னும் ரன் ஆகிட்ருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஹேங் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ இது கூட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ ஸ்மூத்தாக. ஓகே, அகெயின் ஷிஃப்ட் டி, நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன். ரைட், ஸோ எவ்வளோ லெவல் வேணால் நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டே போகலாம். ஆனால் அதிகமாக போகிறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுலேருந்து எடுத்து என்ன பண்ண போகிறோம், வேறு அப்ளிகேஷன் கொண்டு போக போகிறோம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பேஜ் டவுன் வந்து கொடுத்துட்டே வரணும். பேஜ் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லெவல் ஒவ்வொரு லெவலாக கீழே கம்மியாக லாஸ்ட் லெவலுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் லெவல் 0 தான் வந்து லாஸ்ட் லெவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாடிஃபிகேஷன் பண்ணமோ அது எதுவும் இல்லை. ஓகே, ஸோ பேஜ் ஆப் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் அந்த லெவலுக்கே போயிடும். நம்ம இது வந்து என்ன பண்ணுறோன்னா லெவல்ஸ் வந்து பேஜ் டவுன் பேஜ் ஆப்புங்கிறது வந்து லெவலை வந்து எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுங்கிறது. ஷிஃப்ட் டபிள்யூ டி தான் வந்து நம்மளுக்கு இது வந்து டிவிஷன்ஸ் வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் இப்போது ஜஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ராப்ளம் நான் இப்போ என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணிட்டு ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நான் சும்மா சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸ்மூத் பண்ணுறேன். ரைட், ஸோ இதே வந்து ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று க்ரியேட் நியூ டோன் கொடுத்துட்டு டோன் சேவ் கொடுத்துட்டு ஒரு பிளேன் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிளேனில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வயர் ஃப்ரேம் இருக்குது, வயர் ஃப்ரேமில் போய் பார்த்துக்கலாம். ஸோ வயர் ஃப்ரேம் ரைட், இப்போது ஷிஃப்ட் டி. ஓகே, இப்போ லெவல் 7 கொண்டு போயிட்டேன். எனக்கு கிரிட்டும் வேண்டாம், எடுத்து விட்டுறேன். ரைட், ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸ்கல்ப்ட் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ் வந்து தெரியும். ஓகே, சப்போஸ் வந்து நான் ஏதாவது ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷோட சைஸ் பி ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆக்சுவலாக வந்து இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதோட சாம்பிள் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே பர்ஃபெக்டாக தெரியுது நம்மளுக்கு. ஸோ அதாவது பாலிகானோட சைஸ். ஸோ நான் என்ன ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இன்னும் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணலாம். எம்மோட சைஸ் வந்து கம்மி பண்ணிட்டு ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்போது அந்த ரஃப்னஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகே ரைட், ஸோ சப்டிவிஷன்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.